எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் ரைஸ் பண்ணலான் இருக்கேங்க. இது வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. வாங்கி பாத் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் இது போல் ஒரு நீல எந்த டைப் கத்திரிக்காயாக கூட இருக்கலாம் வாங்கிக்கிங்க, இந்த அளவுக்கு வாங்கிக்கிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இது போல் வெட்டி வச்சுக்கிங்க. வெங்காயம் இது போல் நீள் நீளமாக கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிங்க. ஒரு தக்காளி இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. சாதம் ஒரு பவுல் நிறையா வடித்து உதிரி உதிரியாக இருக்க மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எண்ணெய் கொஞ்சமாக நமக்கு நெய் தேவைப்படும், ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ இது மசாலா அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி 2 அல்லது 2.5 காஞ்ச வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக எள், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின காஞ்ச தேங்காய், 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 லவங்கம், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக ஜீரகம், 5-6 பல்லு இது இருந்தால் போடுங்க. கார்ன் பெப்பர் கார்னு அதுக்கு மேலே போட வேணாம், ரொம்ப காரம் ஆயிரும், காட்டாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 வரமிளகாய் இது போல் கிள்ளி வச்சுக்கிங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இதுக்கு வெல்லம் கட்டாயம் போடணுங்க. அப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம் அல்லது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணுங்க. நான் எலுமிச்சம்பழம் போடலான்ட்ருக்கேன். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு அதில் 1 கடாய் வச்சுக்கிங்க. கடாய் சூடானதும் வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், மிளகு, கசகசா, பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய் இது கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம், கூடவே நம்ம எள்ளையும் போட்டுருவோம். இதை நல்லா சவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அதனால் கடைசியாக போடுறேன். கூடவே நம்ம காஞ்ச தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இதை 1 தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஆறினதும் இதை பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வறுத்த மசாலா எல்லாம் போட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் 1/5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஜீரகம் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உடச்சி வச்சுருக்கிற வரமிளகாய் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இது கடுகு வெடித்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கொஞ்சம் செவக்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு செவந்ததும் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். கூடவே கலந்து விட்டதும் கூடவே நம்ம கத்திரிக்காயும், அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, சாதத்துக்கும் கத்திரிக்காய்க்கும் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கலந்துட்டு
அழுத்தம் மீண்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சு வதக்கிக்கலாங்க. பாருங்க நம்ம கத்திரிக்காய் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுத்து பார்க்கலாம். பாருங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் இருக்கிற தண்ணி மற்றும் தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே வெளியில் வந்து அதுலேயே நல்லா வதங்கிருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே போல் மூடி வச்சு வதக்கிக்கலாங்க. பாருங்க கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த சமயத்தில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பவுடர் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாங்க. கூடவே இந்த சமயத்தில் புளி ஊற்றணுன்னா புளி ஊற்றிக்கலாம், இல்லது எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிருக்கேன். என்கிட்ட ஃப்ரெஷ் எலுமிச்சம்பழம் இல்லாததுனால நான் இது போல் ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சு கலந்துக்கலாம். பாருங்க மசாலா போட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த வாசனை எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போது அரிசி நம்ம ரைஸ் போட்டுடலாம். சாதம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காயில் சாதத்துக்கும் கொஞ்சம் சேர்த்தி தான் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் போட்டு வேர்க்கடலையும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றி இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் சாதத்துக்கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. வாங்கி பார்த்துன்னு சொல்கிறது. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.